உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு. வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் மாணவர்களுடன் உரையாடிய முதலமைச்சர். உக்ரைனில் 2 நாட்களாக உணவின்றி பதுங்கு குழிகளில் தவிக்கும் தமிழக மாணவர்கள். தொலைத்தொடர்பு சேவையும் துண்டிக்கப்பட்டதாக பெற்றோர்கள் வேதனை. டெல்லியிலிருந்து ருமேனியாவிற்கு புறப்பட்டது ஏர் இந்தியா விமானம். உக்ரைனில் தவிக்கும் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை. உக்ரைனிலிருந்து நாடு திரும்புவதற்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் இல்லை. சான்றிதழ் இல்லை என்றாலும் இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் பிரியாணி கடை மேலாளரிடம் ஆயுதங்களை காட்டி பணம் பறிப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 ரவுடிகளை கைது செய்த போலீசார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக மாறும் நாள் வரும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி நம்பிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் குவிந்த உண்டியல் காணிக்கை முதன்முறையாக 3.4 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். மார்ச் 2 தேதி தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்.